மது ஒழிப்பை வலியுறுத்தி வாயில் கருப்பு துணி கட்டி அறப்போராட்டம். சென்னை போரூர் அடுத்த ஆலப்பாக்கம் தந்தை பெரியார் விளையாட்டு திடல் அருகே ஆலப்பாக்கம் பொதுநல சேவா சங்கம் மற்றும் ஏபிஎஸ்எஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் பிறநாளையொட்டி மது ஒழிப்பை வலியுறுத்தி வாயில் கருப்பு துணி கட்டி அறப்போராட்டம் நடத்தினர். ஆலப்பாக்கம் பொதுநல சேவா சங்க நிறுவன தலைவர் எம்ஜேஎஃப் லயன் ஏ ஆர் தில்லிபாபு தலைமையில் நடைபெற்ற அறப்போராட்டத்தில் பொதுநல சேவா சங்க நிர்வாகிகள் எம் எஸ் பச்சையப்பன், ஏ கே கஜபதி, பிரவீன், யோக பிரகாசம், ஏ முத்து, ஏ ஜி கிருஷ்ணகுமார், என் செல்வி, எஸ் கிரேசி, பி குமார், டி என் ரோஹித், எஸ் பூபதி, ஸ்ரீதேவி நகர் குடியிருப்பு நலசங்க தலைவர் சீனிவாசன், பொதுநல சேவா சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் காந்திஜியின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது. ஆலப்பாக்கம் பொதுநல சேவா சங்க நிறுவன தலைவர் எம்ஜேஎஃப் லயன் ஏ ஆர் தில்லிபாபு பேசுகையில், மதுவினால் நாடும் வீடும் பாதிக்கப்படுகிறது என்றும், பல குற்ற சம்பவங்கள் நடப்பதற்கு மதுதான் முக்கிய காரணம் என்றும், தமிழ்நாட்டையும் இன்றைய இளைய தலைமுறையினரையும் சீரழித்து வரும் மதுவை முற்றிலும் ஒழிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாயில் கருப்பு துணி கட்டி மது ஒழிப்பு அறப்போராட்டம் நடத்தி வருகிறோம் என தெரிவித்தார். காந்தி ஜெயந்தி முன்னிட்டு ஆலப்பாக்கம் பொதுநல சேவா சங்கம் சார்பில் ஆலப்பாக்கத்தில் அறவழி போராட்டத்தில் நாங்கள் மது ஒழிப்பு போராட்டம் இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் ஏராளமான பெண்கள், இளைஞர்கள், பொதுநல சேவா சங்க உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த அறவழி போராட்டத்தை கருப்பு துணி வாயில் கட்டி கொண்டு காந்தி அடிப்படையில் இந்த காந்தி பிறந்த நாளில் மது ஒழிப்பு போராட்டத்தை நாங்கள் அறவழியில் நாங்கள் எங்கள் ஆலப்பாக்கம் பொதுநல சேவா சங்க சார்பில் எங்களுடைய வெளிப்பாட்டை தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றோம். மது ஒழித்தால் நாடு சீர்குலையும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இந்த காந்தியடிகள் தினத்தில் நாங்கள் இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.